வந்து ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் எனது கிழக்கை உதிக்கக்கூடிய சூரியன் வந்து மேற்கு உதிக்கிற மாதிரி அவங்களுக்கு மாவீரத்துக்கு என்ன சம்பந்தம்? கொன்னவங்களே அவங்க தானே. ரொம்ப காமெடியா இருக்குயா, ரொம்ப காமெடியா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாமே அரசியலா தான் பாக்குறாங்க. இது ஒன்று, இந்த இந்த ஒரு விழாவை எடுக்கல அப்படின்னா ஒரு தமிழ் தேசிய தத்துவத்தின் பின் செல் கொண்டிருக்கிற ஒரு தமிழினம் வந்து தனக்கு ஓட்டு போடாது. அது திமுகவின் பி டீம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலையா. அவங்க எல்லாருக்குமே மாவீரர் நாள் அனுசரிக்கிறதுக்கான ஒரு தார்மீக பொறுப்பும் கடமையும் இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற ஒரு உண்மையும் நேர்மையும் ஒரு சுய பரிசோதனைக்குள்ளே ஆளாக்கிக்கணும். ஏன்னா தமிழன் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு கிடக்கிறது தான் எதிரிகளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக போயிடுது அவங்கள நம்மளை வின் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாமல் உண்மை நேர்மையுமாக ஒரே இனமாக ஒன்று கூடி இனி வரும் நாட்களில் நம்ம மாவீரர் நாளில் பெரிதாக செலிப்ரேட் பண்ணணும். என்னையா அது ரொம்ப காமெடியாக இருக்குயா, ரொம்ப காமெடியாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாமே அரசியலாக தான் பார்க்குறாங்க. இதை ஒன்று, இந்த இந்த ஒரு விழாவை எடுக்கலை அப்படின்னா ஒரு தமிழ் தேசிய தத்துவத்தின் பின் செல் கொண்டிருக்கிற ஒரு தமிழினம் வந்து தனக்கு ஓட்டு போடாது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தத்துவம், இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தூய தமிழ் தேசிய அரசியல், அதுக்கான ஆளுமைகள், எதுக்கு இதை பண்ணாங்க அப்படிங்கிற எந்த ஒரு வரலாறும் எனக்கு தெரிஞ்சு திராவிட கண்மணிகளுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சு அவங்க அனுசரித்தாங்க அப்படின்னா சிறப்பு தான். அது வந்து தமிழ் தேசியம் வந்து ஒரு ஒற்றை குடையின் கீழ் ஒருங்கிணையும் போது அந்த ஒருங்கிணைப்பை சிதைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த நிலத்தை இதுவரைக்கும் இந்த நிலத்தோட வளங்களை சூறையாடி கொண்டிருந்தவர்கள், நமது உரிமையை பறி கொடுத்தவர்கள், நம்ம எதிரி ஆகியவர்கள், நம்மளுடைய அதிகாரத்தை பிடுங்கியவர்கள், அதிகாரத்தை பிடுங்கி கொளுத்தவர்கள், இந்த திராவிட கூட்டம், இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை பண்ணியிருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம். அவங்களுக்கு பின்புலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது, இயங்கக்கூடியது அத்தனையுமே வந்து அவங்க தான். அதில் பேசக்கூடியது இப்போ நம்மளுடைய மாவீரர் தினத்தை பாருங்கள், ஒரே ஒற்றை தலைவன் தான் பேசுவார். அங்கே அப்படி பேசுகிறதுக்கு ஒற்றை தலைவன் இருக்காங்களா சொல்லுங்கள். மாவீரர் தினம் எப்படி உருவாக்கப்பட்டது? மாவீரர்களுடைய தியாகத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. அந்த மாவீரர் தினத்துக்கு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் ஆண்டுக்கு ஒரு முறை தோண்டி உரையாற்றுவாங்க, அப்படி தானே? அதே போல் அந்த மரபை பின்தொடர்ந்து வந்து நாமளும், நாம் தமிழர் கட்சியும், நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்கள் ஒரு தனி நபராக இருந்து அந்த மாவீரர் உரையாற்றுறாங்க. அதுபோல் அங்கே நடக்குமா? வாரவும் போகிறோம் போகிறவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க, அது வந்து எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? அது மட்டும் இல்லை, இதை இது சிதைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கேன். தமிழர்கள் எப்போது ஓர்மை ஆகிறாங்களோ, ஒற்றுமை ஆகிறாங்களோ, அந்த ஒற்றுமையை சிதைத்து அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செயல்படக்கூடியதான் தவிர இது ஒருபோதும் வந்து வெற்றியை நோக்கி நகராது, முன்னகராது. ஆனால் நமக்கு இன்னும் வந்து வலிமை கூட தான் சீமை தவிர குறையாது ஒருபோதும். இவர்கள் எவ்வளோ தூரம் விமர்சிக்கிறாங்களோ அந்த விமர்சனங்கள் அத்தனையும் வந்து நமக்கு படிக்கலாக மாறி நாம் இன்னும் வந்து வளர்ந்து இந்த அதிகாரத்தை கைப்பற்ற தான் போகிறோம். ஒட்டுமொத்த ஒரு தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக அதிகாரத்துக்கு வரோம். இல்லை, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது அது வந்து ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் எனது கிழக்கை உதிக்கக்கூடிய சூரியன் வந்து மேற்கு உதிக்கிற மாதிரி அவங்களுக்கு மாவீரர் தினத்துக்கு என்ன சம்பந்தம்? கொன்னவங்களே அவங்க தானே, கொன்னவங்களுக்கு துணை போனவங்களே அவங்க தானே, கொன்னவங்களுக்கு துணை போனவங்க அவங்க தானே, அவங்களுக்கு மாவீரர் தினத்தை கொண்டாடுறதுக்கு என்ன இது இருக்குது சொல்லுங்கள். அவ்வளோ புனிதர்களா? அப்போ இவ்வளோ நாள் ஏன் பண்ணலை? 2009 ஏன் இதுவரைக்கும் பண்ணலை? இனி தான் பண்ண போகிறாங்களா? அப்போது நம்ம அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத அர்த்தம். பயப்படுறாங்கன்னா அப்படி அப்படின்னு அர்த்தம். அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கட்டும், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. முதல்ல நான் என் சொந்த கருத்து இதுன்னா, கட்சியை விட்டு விலகினவங்க கட்சி கொள்கை பிடிப்பு இல்லாத வேறு எதுக்கும் இங்கே வந்திருக்காங்க, வேறு கட்சியில் எதை எதிர்பார்த்து வந்தாங்களோ தெரியல. எங்களுக்கு வந்து இன்றைக்கி பேசினார்ல சீமான், இனத்தின் விடுதலை, எங்களுக்கு ஈழத்தில் எம் உறவுகள் பட்ட துன்பங்களை உணர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த கட்சிக்குள்ளே வந்துட்டு ஏதாவது கிடைக்கும், பதவி கிடைக்கும், எம்எல்ஏ ஆகிடலாம், எம்பி ஆகிடலான்னு, அது பணம் கிடைக்கும் அப்படி வந்தவங்க வெளியே போயிருப்பாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி ஆட்களை எங்களுக்கு எதிரி கட்சிகள், உதாரணத்தை இந்த திமுகன்னு வச்சுக்கோமே, பிஜேபி போன்ற கட்சிகள் பணம் கொடுத்து அவளை பிடிச்சி போகிறாங்க, பிடிச்சிட்டு போகிறாங்களாம், இதான் நடக்கு. இதை தமிழ்நாடு முழுக்க அதை செய்கிறாங்க இவங்க, அது தெரிஞ்சுக்கங்க. நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன், எங்கிட்டருந்து 3 பேர் போயிருக்காங்க, பேட்டி கொடுத்துட்டே போயிட்டான், ஆனால் பணம் வாங்குறாங்க. எனக்கு முன்னாலே தெரியும் பெய்டு உளவாளிகள் கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க, காலப்போக்கில் அவங்கெல்லாம் ஓடிடுவாங்க, இங்கே இருக்க முடியாதுங்களா? ஏன்னா இதில் உறுதியாக இருக்கிறவங்க கூட அங்கே இருப்பாங்க, அதனால் அவங்க நடத்துகிறாங்களா இதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படலை. நாம் நம்முடைய கொள்கையில் உறுதியாக இருக்கோமா,
சிந்தமிழன் சீமான் பின்னால் நாம் நிற்கிறோம். இந்த தமிழ் இனத்துக்கு இன்னொரு தலைவன் இனி வருவது சாத்தியமே இல்லை, அதான் நான் சொல்ல வரேன். என்ன ஒரு உண்மையை சொல்கிறேன், தமிழர்கள் மட்டும்தான் ரொம்ப நல்லவர்கள் சொல்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது வேற்றுமொழி பேசுகிறவர்களை மொழிக்காக அடித்து விரட்டியதாக ஒரு ஒரு வரலாறு ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்து நிகழ்ந்திருக்கிறதா இல்லை என்ன, அதான் உண்மை. அந்த கொள்கை பிடிப்போடு நாங்கள் இங்கே இருக்கோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. வணக்கம்.